40 வருடத்திற்கு முன்னால் கோவணம் கட்டி கொண்டு நடித்த 16 வயது நிலை படம் இன்றும் பேசப்படுகிறது என்றும், ஆனால் கோடி கோடியாய் குட்டி எடுத்த படத்தின் பெயரை கூட யோசிக்க வேண்டியுள்ளதாகவும் நடிகர் கமல்ஹாசன் விமர்சனம் செய்துள்ளார். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, எத்தனை கோடி செலவு செய்தால் என்ன என கமல் பேசியிருப்பது திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபு சாலமன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் செம்பி படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்யம் திரையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய நடிகர் கமல்ஹாசன், காமெடி நடிகை கோவை சரளாவை பாப்பா என அழைத்ததால் அரங்கத்தில் சிரிப்பலை எழுந்தது. அதனால நான் வந்து சரளா பாப்பாவை ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், அப்படிதான் சொல்லணும். 16 வயதினிலே படத்தை பார்த்துவிட்டு என்ன கோவணம் எல்லாம் கட்டியிருக்கீங்க என்று கேட்டார்கள் என ஃப்ளாஷ்பேக்கை கூறினார். அந்த போட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் மலையாள கம்பெனி, நான் நடிக்கிற அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க நம்மளை இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க சார்னு டிஆர்ஓ மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பேன். சில பேர் நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சார் இது அழகாக டிஸ்கோலாம் அடிக்கிறீங்க, இது என்ன கோவணத்தை கட்டிட்டு இதை போய் காட்டிக்கிட்டு தெரியுறீங்க, நீங்கள் அசிங்கமெல்லாம் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரு மாதிரி பதட்டமாகவும் சில பேர் சொல்லும் வார்த்தைகள் சந்தோஷமாகவும் எங்களுக்கு இருந்தது. இப்போ அதையெல்லாம் அவர் சொல்லும்போது எனக்கு அந்த இது ஞாபகம் வந்தது. 40 வருடங்களுக்கு முன்னால் கோவணம் கட்டி கொண்டு நடித்த 16 வயதினிலே படம் இன்றும் பேசப்படுகிறது. அதுதான் பெரிய படம் என்றும், ஆனால் கோடி கோடியாய் கொட்டி எடுத்தார்களே அது என்ன படம் என பெயரை யோசித்துக் கொண்டிருப்பது சின்ன படம் என விமர்சனம் செய்தார். 16 வயதுலங்கிற படம் எத்தனையோ 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படத்தை இன்றைக்கி ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறோம், அதான் பெரிய படம். இத்தனை கோடியில் எடுத்தோம், அது என்ன படம் பேர் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் சின்ன படம். ஸோ யார் சின்ன படம் பெரிய படம்னு தழல் வீரத்தில் கொஞ்சென்றும் பெண்டுமில்லை. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, எத்தனை கோடி செலவு செய்தால் என்ன அதை சொல்ல வேண்டியது ரசிகர்களின் கடமை என குரலை உயர்த்தி கூறினார் கமல்ஹாசன். ரசிகர்களாக உங்களுக்கு இருக்கும் மாபெரும் கடமை நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தைரியமா சொல்லணும். எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அதை பத்தி நீங்க பயப்படக்கூடாது. என்னை பார்த்து நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டாம், காரணம் நானே பலரை பார்த்து வியந்திருக்கிறேன் என நடிகர் அஸ்வினுக்கு அட்வைஸ் செய்வதை போல பேசினார். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இவரை பார்த்துக்கு நடிக்க கத்துக்குங்க, அதெல்லாம் கத்துக்காதீங்க, இது வேறு கலை, இது பரிமாணம் எங்கேயோ எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறிட்டு இருக்கு. பெரும் திறமையாளர்கள்லாம் நான் டெய்லி அங்கே அமெரிக்காக்கெல்லாம் போகும்போது பார்த்து வியந்துட்டு இருக்கேன். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.